எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் கப்பல் அங்க பாரு, அங்க ஒரு கப்பல் அப்படியே போய் தள்ளி விட்டு வந்துடணும். விஜய் சேதுபதி மாதிரி தாலி கயிறு கொண்டு போய் கொடுத்து என்ன அங்க காலை கல்யாணம் போயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். சின்ன பிள்ளையா பாருங்க எங்க இதெல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆகி இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க மூளைக்கு மூளை கப்பல் இருந்தா என்ன மாதிரி சிங்கிள் என்னங்க பண்ணுவீங்க? அப்படியே அது செம்ம ஸ்பாட், அப்படியே நான் அப்படியே அந்த ஃபுட் டெஸ்ட் வந்து தரையில தேயற மாதிரி இப்படி திருப்பினேன். நீ வீடியோ எடுத்து கொடு, கட்டாமூச்சி பட்டதுமே யாராச்சும் அப்படியே வருவாங்க அந்த படத்தோட சீன் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருந்தேன். நானே நான் இப்போ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கேன், எல்லாம் அவலை மறக்கத்தான் நெண்ணெய் மறக்கத்தான் ஸ்பீடா போய் அப்படியே பறந்துட்டேன்னா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல், திஸ் இஸ் பாரத். அண்ட் இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏர்காட் ஸ்பாட் தான் வந்திருக்கோம். அண்ட் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா D390 இருக்குது. ஸோ கவினோட வண்டி தான், நானும் கவினும் அப்படியே சும்மா பொழுது போலேன்னு சொல்லிட்டு ஈரோட்லேருந்து கிளம்பி இப்போ ஏர்காடு வந்துட்டோம். ஈரோட்லேருந்து வர வீடியோ நாங்கள் எடுக்கலை, நாங்கள் ஒரு வேறு விஷயமா வந்தோம். ஸோ அதனால் அதை எடுக்க கிடையாது. இப்போ நாங்கள் அப்படியே ஏர்காடு தான் போகிறோம். நம்ம இது எல்லாமே அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே நான் உங்களுக்கு அப்படியே நான் கன்டியூ பண்ணுறேன். வண்டி கீழே போகிறதா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2000 வீடியோ. ஆனால் செலவு நீ பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. மணி வந்து பார்த்திங்கன்னா 11:15. மெயினாக இந்த வண்டியில் இருக்கிற பெரிய டிராபேக் இப்போ என்னென்னா, வண்டியில் ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம்தான் கிரிப் இருக்குது. இன்னும் ஏதோ கீழே போட்டாங்க, அச்சோ பாப்பா கீழே போட்டேன். இப்போ எடுத்துகிட்டு போய் கூட ஹியூமானிட்டி பண்ணுறேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 11:15 கேஸ். கரெக்டாக வந்து நாங்கள் கிளம்புனது என்னமோ 7 மணிக்கே ஈரோட்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நடுவில் வந்து விவேகானந்தா காலேஜ் கிட்டக்கே ஒரு 4-5 ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கீழே வந்தது. என் ஃப்ரெண்டு கீழே ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு அந்த இப்போ தான் கிளம்புறோம். நாங்கள் ஏற்காடு ஏறுற பிளானுமே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏற்காடு செம்ம கிளைமேட்டு அந்தன்னு மழை பெஞ்சிட்ருக்கேன். நாங்களா சரி போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த வண்டி இந்த ஃப்ரண்ட் டயர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்பப்போ எனக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து ஓட்டி ஓட்டியே பழகம், அதனால் அவர் ஹேண்டில் பண்ண முடியும். ப்ரோ நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, வண்டி ஒரு பக்கம் உலட்டுது அப்படின்னாங்க. எல்லா பக்கமும் கப்பல் அங்கே பாரு, அங்கே ஒரு கப்பல் நாளா சார் அப்படியே போய் தள்ளி விட்டு வந்துடணும். இல்லை அப்படி வேணாம், அந்த விஜய் சேதுபதி மாதிரி தாலி கயிறு கொண்டு போய் கொடுத்து என்ன அங்கே காலை கல்யாணம் போயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். நாம் இருக்கும்போதே ஒரு 3 கப்பல் ஏறி இருக்குமா மேலே? கட்டடிக்கலாம் சொல்லிட்டு கட்டடிக்கும் போது நல்லாவே உலட்டுச்சு. அப்பயே வந்து நான் அப்ப அவன்கிட்ட கொடுத்தேன், நீ வண்டி ஓட்டு பாராசா அப்படின்ட்டு. இங்கிருந்து ஏற்காடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்கு, 30 ஸ்பீட்ல போகணுமா? இந்த வண்டி 30 எங்க போகும்? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஏற்காடில் வந்து பார்த்திங்கன்னா சேவராயங்கல்ஸ் அங்கே தான் வந்து எடுத்தது ஃபஸ்ட்டு போகலான்னு. ஏற்காடில் என்னென்ன ஸ்பாட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியாவே இல்லை. நான் வந்து ஏற்காடு இதுக்கு முன்னாடி வண்டியில் வந்திருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி பைக்கில் வந்தது நான் தெரிஞ்சு நான் ஏற்காடே ஏறினதே இல்லை. ஏற்காடில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஏற்காடே வந்தது இல்லை. ஒரே ஒரு டைம் ஃபேமிலியோட காரில் வந்துட்டு போனதோட சரி, அப்புறம் வந்ததே இல்லை கேஸ். இங்கே நல்லா ஜில்லுன்னாவது, நான் வேறு ஆஃப் அண்ட் டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். வயசாட தூக்குனா ஆறு உள்ள போயிரும். மல்லிகைப்பூ ஸ்மெல் எப்படி வருதுண்ணா? அப்படியே இங்கேயும் தள்ளி விட்டுலாமா? ஏன்னா சின்ன பிள்ளையா பாருங்க எங்க இதெல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆகி இந்த வீடியோ நான் போட்டிருந்தேனா தப்பா நினைச்சுக்காதீங்க, சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா இதுன்னு ஏ அது மல்லிகைப்பூவா என்ன? வாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆள தூக்குதுங்க. ஒருவேளை கீழே மல்லிகைப்பூ கடை இருக்குமோ? வரும்போது எல்லாம் வாங்கி தலையில வச்சுட்டு வருவாங்களோன்னு கேக்குறேன். பழைய டூக் 1000 சொல்லுங்க. இந்த பழைய டூக்கோட லுக் ஆகட்டும், இந்த பழைய டூக்கு வந்து சவுண்டு த்ராட்டில் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூக்கில் வந்து இருக்குது, ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு ஸ்பாட் இருந்தால் ரீல்ஸுக்கு எடுக்கலாம். இங்கேருந்து வந்து ஏற்காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் இருக்குது மேலே. ஸ்ட்ரீட்டாக சேவராயன் ஹில்ஸ் ஒன்று இருக்குது. ஓ போத்தலை
சிவராயன் அடாடாடா எங்க மூளைக்கு மூளை கப்புள் இருந்தா என்ன மாதிரி சிங்கிள் என்னங்க பண்ணுவீங்க கடவுளே சிங்கிளுக்குன்னு சொல்லி ஏதாவது ஹில்ஸ் இருந்தால் சொல்லுங்க நாங்கள் ஏறி இறங்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா 13வது ஹேர்பின் பெண் தாண்டி போயிட்டு இருக்கோம் வந்து 20 பெண் இருக்குது அதில் 13 தாண்டி இருக்கோம் ஒன்று 7 இருக்குது கிளைமேட் அப்படியே கொஞ்சம் போக போக ஜில்லுன்னு ஆகுது திடீர்னு வெயில் ஆஹா இங்கெல்லாம் செம்மா ஜில்லுன் இருக்குது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அப்படியே பொழக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவராயன் ஹில்ஸும் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்குதுன்னு சொன்னார் ஸோ அதுக்காக அங்கேயே போய் பார்த்துட்டு நானும் ரீல்ஸுக்கு ஒரு ஸ்பாட்டு பார்ப்போம் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறேன் ஒரு நல்ல ஸ்பாட்டே கிடைக்க மாட்டேங்குது சில ஸ்பாட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஏதாவது வண்டி நிறுத்துகிற மாதிரி இருக்காது சில ஸ்பாட்டு நல்லாயிருக்கும் கப்புள் சாக்கு இப்போ ஈவ் பண்ணிடுவாங்க நல்லாவே வளைஞ்சதுடா நான் நீ அந்த பக்கம் நில்லு நான் இங்கேருந்து அப்படியே படுத்துட்டே வரேன் நீ அப்படியே அப்படியே அது செம்ம ஸ்பாட்டு அப்படியே நான் அப்படியே அந்த ஃபுட் டெஸ்ட் வந்து தரையில் தேயிற மாதிரி இப்படி திருப்புறேன் நீ வீடியோ எடுத்துக்கொடு ஏ விளாட மாட்டேன்டா ஒரு கோஆப்ரேஷன் பண்ணுறானா வர வழியில் சினாரியெல்லாம் நல்லா இருக்கு வீடியோ எடுக்கலாங்கிறான் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அங்கே போகலாம் அங்கே போனால் வந்து சேவராயன் ஹில்ஸ் கிட்ட செம்ம ஸ்பாட் இருக்குது நீங்கள் அங்கே போங்க அங்கே போங்கங்கிறான் இப்போ இங்கெல்லாம் செம்மையாக இருக்குது அடா 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 அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வந்து இங்கெல்லாம் செம்மையாக இருக்குடா இங்கே நல்லா இருக்குடா நிறுத்துறதா மேலே போகிறதா டேய் நான் மேலே மட்டும் அந்த ஸ்பாட் நல்லாதான் இருக்கட்டும் இப்படி தான் கைஸ் எந்த ஸ்பாட்டையும் அவன் நிறுத்த விட மாட்டேங்கிறான் நம்ம வண்டி நடுல போட்டலாம் ஏற்காடு 4 கிலோமீட்டர் பின்னாடி இருக்காதடா என்ன பின்னாடி இருக்க ஏ அதுக்கிட்ட நின்று எடுப்போமா இல்லடா இங்கே எடுப்போம் இல்லை நல்லா வந்திருக்கா வந்துருக்கா டே அதை அழுத்தி பார்ப்போம் இல்லை டே அதை அழுத்துவாங்கடா அதனால தானே சொல்கிறேன் கேட்க மாட்டேங்குது டே அப்போ நானும் ஒரு டைம் ஏ பட்டாம்பூச்சி நெஞ்சில பட்டுச்சுடா பட்டாம்பூச்சி பட்டதுமே யாராச்சும் அப்படியே வருவாங்க அந்த படத்தோட சீன் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருந்தேன் ஏறதுக்குள்ள இல்ல அதுக்குள்ள கிளைமேக்ஸுக்கு முடிவு பண்றியாடா